தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைபிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு. என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பளிக்கும். ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும் என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலை வாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்பவற்றையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவிலே பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி நமக்கு மூன்று விதமான சிந்தனைகளை கொடுக்கின்றது. ஒன்று, நம்பிக்கை. இரண்டு, இருளில் இல்லாத வாழ்வு. மூன்று, தண்டனை தீர்ப்பா அல்லது நிலை வாழ்வா. இந்த மூன்று சிந்தனைகளை நமக்கு முன் வைக்கின்றது. நம்பிக்கை என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அவசியம். கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொள்கின்ற எவரும் வாழ்வை பெற்றவராக இருக்கின்றார். தோமையாரை பார்த்து சொல்கின்றார், என்னை கண்டதால் விசுவாசம் கொண்டாய், காணாமலே விசுவசிப்போர் பேறு பெற்றோர் என்கின்றார். நம்பிக்கை என்பது நம்மை பேறு பெற்றவர்களாக, இறைவனினுடைய முன்னிலையிலே நிற்க தகுதி உள்ளவர்களாக மாற்றுகின்றது. ஆபிரகாம் கடவுளை நம்பினார், அவரினுடைய வாழ்விலே மகிழ்ச்சி பிறந்தது. அதேபோல முதுகுள்ள முதல்வர்கள் எல்லாம் கடவுளை நம்பினார்கள். அதனாலே கடவுளினுடைய இரக்க பெருக்கம் அவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக கிடைத்தது. யோபியனுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் ஏராளமாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. உடல் முழுவதும் புண்களோடு அவதிப்படுகின்ற மனிதனாக இருந்த சமயத்திலும் கூட கடவுள் மீது தான் கொண்ட நம்பிக்கையை இழக்கவில்லை. நம்பிக்கை என்பது நம் ஒவ்வொருவருக்கும் அவசியமானது. இயேசுவை நம்பினோம் என்றால், அவர் சொல்கின்ற வார்த்தைகளை நம்பினோம் என்றால், அவர் கொடுத்த கட்டளைகளை கடைபிடிக்கின்றோம் என்றால், நாம் தந்தையாகிய கடவுளையே நம்புகின்றோம் என்பதை மிக ஆணித்தரமாக இன்றைய நற்செய்தியினுடைய முதல் செய்தி நமக்கு எடுத்துரைக்கின்றது. இரண்டாவது, இருளில் வாழாத ஒரு நிலை. நாம இந்த உலக மாயைக்குள்ளே சிக்கி தவிக்கின்றவர்களாக பல நேரங்களிலே இருக்கின்றோம்.
உலக பொருட்கள் மீது மோகம் கொண்டவர்களாக, அதன் மீது ஆசை கொண்டவர்களாக, நம்முடைய சுயநல தேவைகளுக்காக, நம்முடைய நலனுக்காக, தனிப்பட்ட விருப்பங்களுக்காக பல்வேறு விதமான இந்த உலக ஆசைக்கு உட்பட்டவர்களாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். புத்தர் கூட சொல்வார், ஆசையே துன்பத்திற்கு காரணம். இந்த உலக பொருட்கள் மீது கொண்டிருக்கின்ற நமது ஆசை நமது துன்பத்திற்கு காரணம், நம்மை இருள் நிறைந்த வாழ்விற்குள் தள்ளுகின்றது என்பதை நாம் உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அதோடு மட்டுமல்ல, நாம் எப்பொழுது ஒளியை தேடி செல்லாதவர்களாக, அதாவது வாழ்வை தேடி செல்லாதவர்களாக, இருளினுடைய மாயைக்கு உட்பட்டவர்களாக வாழ முற்படுகின்றோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்வு அகல பாதாளத்திற்குள்ளே தள்ளப்பட்டதாக மாறிவிடுகின்றது. எனவே இருளில்லாத அந்த வாழ்விற்கு கிறிஸ்துவாகிய ஒளியை தேடி செல்கின்ற நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்பதை நமக்கு இன்றைய நாள் உணர்த்துகின்றது. மூன்றாவது செய்தி, தண்டனை தீர்ப்பு நிலைவாழ். தண்டனைக்குட்பட்டவர்களாக நாம் வாழ்கின்றோமா, அல்லது நிலைவாழ்வை பெறக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்கின்றோமா? நாம் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை போல வாழ முற்பட வேண்டும், கிறிஸ்துவை போல இருக்க முயற்சிக்க வேண்டும். நம்முடைய சொல்லாலும் செயலாலும், நம்முடைய நடத்தையினாலும், நம்முடைய ஒழுங்கு முறைகளினாலும், நம்மளுடைய சிந்தனைகளினாலும் நாம் கடவுளை பிரதிபலிக்கின்றவர்களாக, இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றவர்களாக வாழ வேண்டும். அன்னை தெரேசா கூட ஒரு முறை தொழுநோயாளர் ஒருவரை கழுவி சுத்தம் செய்து கொண்டிருக்கின்ற போது அந்த தொழுநோயாளர் அவரிடம் கேட்டாராம், கடவுள் என்று சொல்கின்றார்களே, அது நீங்களா என்று சொல்லி கேட்கின்றார். உடனே அன்னை தெரேசா சொல்கின்றார், இல்லை இல்லை, அவரை போல நான் வாழ முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னாராம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட மனநிலையோடு வாழ வேண்டும். ஏழைகள், விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், முடமானோர், குருடர் அல்லது பார்வையற்றோர், தொழுநோயாளர், முடக்குவாதமுற்றோர், மனநிலை நோயினாலே பாதிக்கப்பட்டோர் என்று நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவினுடைய அந்த மேலான பண்புகளை கொண்டு, அதாவது இவர்களெல்லாம் என்னுடைய வாழ்வு இருளடைந்த வாழ்வாக போய்விட்டதே என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த மனங்களுக்கெல்லாம் நாம் ஒரு இயேசுவாக செயல்பட வேண்டும். இயேசுவினுடைய அன்பு, இயேசுவினுடைய இரக்கம், இயேசுவினுடைய மன்னிப்பு, இயேசுவினுடைய சமாதானம், இயேசுவினுடைய மகிழ்ச்சி அனைத்தையும் இத்தகைய மக்களுக்கு எடுத்து செல்கின்ற செயல்பாடுகளை கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அதைத்தான் இன்றைய நாளிலே நம்மிடமிருந்து கடவுள் எதிர்பார்க்கின்றோம். எனவே இந்த மூன்று சிந்தனைகளையும் நம்முடைய மனதிற்குள்ளே இன்றைய நாள் முழுவதும் அசைபோடுவோம். நம்பிக்கையோடு வாழ்கின்றோமா? இருளை நோக்கிய வாழ்வாக நம்முடைய வாழ்வு இருக்கின்றதா, அல்லது ஒளியை நோக்கியதாக இருக்கின்றதா? தண்டனை பெற்று அழிகின்ற வாழ்வை தேடுகின்றோமா, அல்லது என்றென்றிருக்கும் ஊழி ஒளி காலத்திற்கும் கடவுளினுடைய முன்னிலையிலே நிலை வாழ்வை பெறக்கூடிய மக்களாக வாழ முயற்சிக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். இறைவனினுடைய அருளை இறைஞ்சுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜபம். அன்பான இறைவா, இதோ பல்வேறு நிலைகளிலே இந்த உலக மாயைகளுக்கு உட்பட்டவர்களாக, இருளை நோக்கி ஓடுகின்றவர்களாக இருக்கின்றோம். இதோ ஒளியை நோக்கி, கிறிஸ்துவை நோக்கி நாங்கள் என்றென்றும் அடியெடுத்து வாழ, அடியெடுத்து வைக்க, அவரை பின்பற்றி அவரினுடைய அன்பு கட்டளைகளை எல்லாருக்கும் போதிக்கக்கூடிய
அருள் வரத்தை எங்களுக்கு தாரும், எங்களை ஆசீர்வதியும். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.